Welcome and welcome back to Madras Kona Moni YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்னுடைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு vlog-ஆ பார்க்க போறோம். சோ இந்த வருஷம் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் நான் உங்க கூட சேர்ந்து பண்ண போறேன் அப்படிங்கறத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் நான் பண்ண போறேன். சோ அத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. 2020 ஆரம்பித்த இந்த வருஷத்தை பார்க்கும்பொழுது எல்லா பண்டிகையும் எப்படி தான் கொண்டாட போகிறோமோ அப்படின்னு நினச்சோம். பட் தீபாவளியே நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட். அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கும் இந்த மாதிரி டெக்கரேஷன் பொருட்கள் இருந்து அப்புறம் எல்லா கடையும் அந்த வைப்ஸ் வந்து கொண்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. ரேட் வைஸாக எல்லாமே இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்டும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேணுமோ வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவையான சில இதெல்லாம் ஷாப் பண்ணிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல தாங்க நான் இப்போ கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ண போறேன். ஸோ இதான் என்னோட வீடோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த இடம் வந்து நான் மோஸ்டா இந்த மாதிரி ஷூ ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கோ இல்லை சேர் போட்டு கொஞ்சமா இந்த ஜன்னல் தந்து காஃபி அந்த மாதிரி குடிக்கிறதுக்கோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடம் வந்து நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்றதுக்கு ஆப்டா இருக்குமே நினைச்சுதான் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த ஷூ ஸ்டாண்ட் தூக்கணும், அடுத்து கார்பெட் போடணும், டெக்கரேஷன்ஸ் ஆரம்பிக்கணும். வாங்க நம்ம சேர்ந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஷூ ஸ்டாண்ட் அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு ஒரு பெரிய கார்பெட் அங்க விரிச்சுட்டு அங்கே வந்து ஒரு பாக்ஸ் வந்து நான் சைடில் வச்சேன். அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் எலிவேட்டடாக அழகாக தெரியணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர், அந்த ரெட் அண்ட் க்ரீன் வந்து லுக் அழகாக இருக்கும்ன்றதுக்காக ரெட் ஷால் போட்டுட்டு அப்புறம் என் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சேன். ஸோ ஷால்லாம் போட்டதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயோட பாட்டம் பார்ட்டை வச்சேன். ஸோ இது வந்து நம்ம கிளஸ்டர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பிரித்து விடணும். அப்போ தான் நல்லா அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம வந்து அந்த டாப் பார்ட்டை வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த கிரிப் செட்டப்புக்காக இன்னொரு ஒரு பாக்ஸ் வச்சு அதில் வந்து நான் வந்து அந்த ப்ரௌன் ஷேட் கொடுக்குறேன். ஸோ அதனால் ப்ரௌன் ஷால் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட இருந்த எல்லா பொருட்களை வச்சு நான் டெக்கரேட் பண்ணேன். லைக் கிஃப்ட் பாக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொம்மைகளாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பெல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து நான் வச்சேன். வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து நான் கடகடன் பண்ண மாதிரி இருந்தது. பட் ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து மைன்யூட்டாக பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போயிடுச்சு. இதை நான் வந்து ஆஃப் கேமில் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக என் ஹஸ்பண்டும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க நான் ஆன் கேமில் வரமாட்டேன்னு சொல்லிட்டதுனால நான் ஒருத்தையே ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸ்டார்ட் பண்ண எல்லாம் பிடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலூன்ஸ் தனித்தனி லெட்டர்ஸாக இருந்தது. ஸோ இதில் ஃபுல்லாக காற்று ஊதி ஏர் ஃபில் பண்ணி இப்போ அந்த ட்ரை பண்ண போகிறோம். ஒரு பெரிய காமெடி ஒன்று நான் பண்ணிட்டேங்க. இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டெக்கரேட் பண்ணதுனால இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். மேரி கிறிஸ்மஸ் வந்து நான் பின்னாடி ஒட்டணும். ஸோ அதனால மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏறி அதை ஓட்டினேன். அதனால அதை நான் கொஞ்சம் ஷூட் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது ரெண்டு மட்டும் தான் ஆஃப் கேமில் பண்ணியிருக்கேன். அடுத்து நமக்கு வந்து கிரிப் செட்டப் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கிரிப் செட்டப்புக்காக ஒரு நார்மல் கிரிப் செட்டு, இது வந்து பிளாஸ்டிக்கில் ஸ்மால் சைஸ் செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 279 ருபீஸ். ரொம்ப பேசிக்கான செட் இது. பிகாஸ் நான் இதை வெளியே வைக்கிறேன் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பேசிக்கான செட் எடுத்திருக்கேன். இப்போ நான் வீடு வைக்கிறேன்னா நல்ல இந்த மண்ணில் செஞ்சது பெரிய பெரிய செல்லாம் வாங்கலாம். வெளியே வைக்கிறதுனால இட்ஸ் நாட் சேஃப். இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். லைக் காஸ்ட் கம்மியாக இருந்தாலும்
எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து மேரி, ஜீசஸ் அண்ட் ஜோசப், அப்பா அம்மா அண்ட் குழந்தை மூணு பேர் இருக்காங்க இதில். இதில் வந்து ஓகே ஷெப்பர்ட்ஸ் இருக்காங்க அண்ட் ஆல்சோ அனிமல்ஸ் இருக்குது, மாட்டு தழுவுன்றதால இந்த மாடு கழுதா இதெல்லாம் இருக்குது அண்ட் த்ரீ கிங்ஸ். ஸோ இதுலேயும் அந்த க்ரிப் செட்டப்க்கான பேசிக் எல்லா இதுவும் இதில் இருக்குது, நம்ம இப்போ செட் பண்ணிடலாம். லைக் க்ரிப்பை சுற்றி இந்த இடத்துல வந்து மோஸ்ட்டாக நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து அழகாக வந்து இந்த புல்லெல்லாம் வளர்கிறதுக்கு முன்னாடியே சீட்ஸ்லாம் போட்டுருப்பாங்க. பட் நம்ம அதை எதுவும் பண்ணல, ரெடிமேடாக பண்ணணுன்றதுக்காக இது வந்து கொஞ்சம் நான் இப்படி அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அவுட்லைனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மேரி அண்ட் ஜோசப் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜீசஸை நடுவில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் த்ரீ கிங்ஸ் வந்து ஒரு மூணு திசையிலேருந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் மூணு கிங்ஸை வந்து இந்த மாதிரி வேறு வேறு திசையிலேருந்து வர மாதிரி வச்சேன் அண்ட் ஆல்சோ ஷெப்பர்ட்ஸ் வச்சாச்சு அண்ட் கூடவே வந்து அனிமல்ஸ் எல்லாம், அதாவது மாடு கழுது அதெல்லாம் வச்சாச்சு. ஆல்சோ ஏஞ்சலும் இப்போ நம்ம வந்து செவத்தில் ஒட்டி வச்சாச்சு ஜீசஸை பார்க்குற மாதிரி. இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீல இங்கே மேலே வைக்கிறதுக்காக நான் வாங்கினேன். லைக் இது வந்து லைட் ஏரியும் ஒரே ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால எப்போ ஃபிகர் இட் அவுட் இது எப்படி வைக்கிறோம் அப்படின்றது பார்க்கணும். கிறிஸ்மஸ் கீ இன்னும் எக்ஸ்ட்ரா வரணுன்றதுக்காக இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். Bye-bye from Monica. Bye!